ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இன்று மாலை 5:30 மணி அளவில் கோயம்புத்தூர் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சாய்பாபா காலனி முதல் ஆர்எஸ்புரம் வரை நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு கோயம்புத்தூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ரோட் ஷோ நடைபெறும் இடங்கள் ரேஸ்கோர்ஸ் சர்க்கியூட் ஹவுஸ் பகுதியில் தீவிர கண்காணிப்பு. எஸ்பிஜியின் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தது கோவையில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நடைபெறும் பகுதி. பிரதமர் பயணிக்கும் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூர சாலை முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு. பிரதமர் மோடி வருகையொட்டி கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. பிரதமர் பயணம் மேற்கொள்ளவுள்ள சாலைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் வழங்காதது ஏன் என பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கேள்வி. தேர்தல் பத்திரம் தொடர்பான எந்த தகவலையும் மறைக்கவில்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய எஸ்பிஐக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் உத்தரவு. தேர்தல் பத்திர நன்கொடையாளர்களின் விவரங்களை வெளியிட தடை விதிக்க கோரிய அசோசெம் மற்றும் சிஐஏயின் மனுக்களை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். விசாரணைக்கு பட்டியலிடப்படாத மனுக்களை இடையில் விசாரிக்க முடியாது எனவும் தலைமை நீதிபதி கருத்து. தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்டதால் நாட்டில் கருப்பு பணத்திற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து. தேர்தலில் போட்டியிட ஒவ்வொரு கட்சிக்கும் பணம் தேவை, அதை பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் பெறுவது பொருளாதாரத்தை உயர்த்த உதவும் என்றும் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை மார்ச் 23 என்று திருவாரூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்க உள்ளதாக தகவல். கூட்டத்தில் நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வாய்ப்பு. பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை சீட் வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல். பாமக வழங்கிய பட்டியலில் 5 தொகுதிகள் வரை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதாகவும் தகவல். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுடன் தேமுதிகவும் இடம்பெறவுள்ளதாக தகவல். வரும் புதன்கிழமை அன்று கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பற்றி இன்று அல்லது நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகக்கூடும் என தகவல். நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் தொடங்குவதால் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் தீவிரம். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன். மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல். மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக போட்டியிட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. பாஜகவின் மிகப்பெரிய கோட்டையாக கோவை தொகுதி திகழ்வதாகவும் கருத்து. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இங்கு போட்டியிடுவது தான் முடிவு செய்தார். போதைப்பொருள் விவகாரத்தை திசை திருப்ப அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற பொய் பரப்புரையை முதலமைச்சர் மேற்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை போதைப்பொருள் கேந்திரமாக மாற்றிய திமுகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கருத்து. அமைச்சராக பொன்முடியை நியமிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்த பரிந்துரையை ஆளுநர் ஏற்க மறுத்தது உச்சநீதிமன்ற அவமதிப்பு என திமுக வழக்கறிஞர் வில்சன் அறிக்கை. திருக்கோவிலூர் தொகுதி காலி என்ற அறிவிப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியானதும் தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்ற பிறகும் ஆளுநர் தவறிழைப்பதாகவும் அறிக்கை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை சென்னை அழைத்து வந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள். சென்னை அடுத்த அயப்பாக்கத்தில் உள்ள என்சிபி அலுவலகத்தில் வைத்து விசாரணை. காங்கிரஸ் கட்சியும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் வேறு வேறு என நினைக்க வேண்டாம், 2-1 என நரேந்திர மோடி விமர்சனம். ரிசல்ட் வெளியாகும் ஜூன் 4 பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வென்றிருக்கும். எண் ஒற்றுமை தற்செயலாக அமைந்திருப்பதாக நரேந்திர மோடி பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென குறுக்கிட்ட பிரதமர், மேடைக்கு எதிரே அமைக்கப்பட்டிருந்த ஒளிவிளக்கு கோபுரத்தில் ஏறி நின்றிருந்தவர்களை உயிர் விலை மதிப்பற்றது என கூறி உடனடியாக கீழே இறங்க சொல்லி அறிவுறுத்தினார். பவன்,
ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை நிறைவு விழா கூட்டத்தில் சரத்பவார், மு க ஸ்டாலின், ஃபருக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. உத்தரப்பிரதேசத்தில் வரும் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குவதால் தம்மால் பங்கேற்க முடியவில்லை என்று அகிலேஷ் யாதவ் தகவல். பாஜகவிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ராகுலின் இந்திய ஒற்றுமை நியாய பயணத்தின் உண்மையான வெற்றி என்பது பாஜகவை வீழ்த்துவதில்தான் அடங்கியிருக்கிறது என்று கருத்து. இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையை தடுக்க பல்வேறு முயற்சிகள் நடந்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு இந்தியா என்று குறிப்பிடவே பிரதமர் மறுப்பதாகவும் மும்பை கூட்டத்தில் பேச்சு. சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணிக்கு ஐபிஎல் ஆர்சிபி அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி வாழ்த்து. வீடியோ காலில் அழைத்து வாழ்த்து சொன்னார். ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.